என்னதான் அரும் சுவை உணவாயிருந்தபோதும், செழுங்கனி சாராய் வந்தபோதும், திருப்தியுடன் உண்ணும்போது, மன விருப்பத்துடன் பருகும்போதுதான் அவை சுவைக்கும், இனிமையாயிருக்கும். எதிலும் திருப்தி அடையாத மனநிலை எந்த சுகத்தையும் கொண்டு வராது. சிலரோ எந்த ஒன்றிலும் திருப்திப்பட மாட்டார்கள். எவராலும் எதனாலும் அவர்களை திருப்திப்படுத்த முடியாது. நூற்றுக்கு நூறு கிடைத்தாலும், முழுவதுமாக சரியாக நடந்தாலும், நடந்து கொண்டாலும் திருப்திப்பட மாட்டார்கள். இது இவர்களின் இயற்கை தன்மை, இயல்பு நிலை. உள்ளவாறே இவர்கள் பரிதாபத்திற்குரியவர்கள். எதுவும் கிடைக்காமல் உள்ளம் வருந்தி மனம் குமைந்து அவதிப்பட்டு அலைபாயும் நெஞ்சத்திரராய் இருக்கின்றனர் என்றால் அர்த்தம் இருக்கிறது, திருப்தி அடையாமல் இருக்க. ஆனால் எல்லாம் இருந்தும் எல்லாம் கிடைத்தும் திருப்தியுறாது அவதியுறுகின்றார்கள் என்றால் இறங்கத்தக்கவர்கள்தானே பாவம் இவர்கள். நற்பேரற்று இன்பமும் துன்பமும் பணத்தை சார்ந்தவை அல்ல, மனதை சார்ந்தவை. பணம் பசியைத்தான் தீர்க்கும், துன்ப உணர்ச்சியை தீர்க்காது.